வணக்கம். இன்றைய காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் போராட்ட அறிப்பை வந்து அறிவிச்சிருக்கதா வந்து பத்திரிகையில் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பொறுமை இழந்தது அரசு ஊழியர் சங்கம், போராட்டம் அறிவித்து அரசுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிற நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகிக்கும், எங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை வந்து இதுவரை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை, இனிமேல் பொறுத்தது போதும் அப்படின்ட்டு போராட்டம் அறிவிச்சிருக்காங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். கோரிக்கைகள் நிறைவேறும் என காத்திருந்த அரசு ஊழியர் சங்கம் இனி பொறுமை காக்க முடியாது என கூறி போராட்ட அறிவிப்புகளை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் செல்வம் கூறியதாவது, தமிழக அரசு பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் தேர்தல் நேரத்தில் வழங்குவதாக அறிவித்த ஒன்றை கூட இதுவரை நிறைவேற்றவில்லை. இது ஊழியர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை அளித்துள்ளதால் அரசு ஊழியர் ஆசிரியர்களை போராட்டத்திற்கு தள்ளி உள்ளது. அரசு ஊழியர் சங்கமும் ஜாக்டோ ஜியோவும் தமிழக முதல்வர் மீது வைத்திருக்க நம்பிக்கையை இழந்துவிட்டோம். இனிமேலும் பொறுமையுடன் காத்திருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் போராட்ட இயக்கங்களுக்கு திட்டமிட்டுள்ளோம். பல்வேறு மாநிலங்களில் பழைய பென்ஷன் முறையை அமல்படுத்தியுள்ளனர். அதே போல் தமிழகத்திலும் உடனே அமல்படுத்த வேண்டும். இதில் தமிழக அரசு மௌனம் காப்பது ஏன்? முடக்கப்பட்ட சரண்டர் விடுப்பு, உரிய தேதியில் அகவழிப்படி உயர்வு வழங்க வேண்டும். கடந்த 39 ஆண்டுகளாக கொத்தடிமை முறையில் கூலி வெறும் சத்துணவு, அங்கன்வாடி, எம்ஆர்பி, செவிலியர், ஊர்ப்புற நூலகர்கள், கிராம உதவியாளருக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள 6 லட்சம் காலி பணியிடங்களில் டிஎன்பிசி வாயிலாக 1254 பணிகளுக்கு மட்டுமே அறிவிப்பு வந்துள்ளது. இது வேலையை எதிர்பார்க்கும் இளைஞருக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. காலி இடங்களை உடனே பூர்த்தி செய்ய வேண்டும். ஸோ நமக்கு ரொம்ப தேவையான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான். ஸோ இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தானே குறைஞ்சது 3 லட்சம் வேகன்சி ஆச்சும் ஃபில் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு 2021 ஒரு 15,000 வேகன்சி எடுத்திருப்பாங்க. குரூப் 4க்கு ஒரு 610,000, அப்புறம் குரூப் 2க்கு ஒரு 5,000, அப்போ மற்றபடி சில்லறையை பார்த்திங்கன்னா ஒரு 20,000 தாண்டாது. ஆனால் இந்த 2023 வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வர் மத்தியில் வந்து ஒரு பெருத்த ஏமாற்றம் தான். இது யாரும் வந்து மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே, குரூப் 4 ரிசல்ட்டு அறிவிக்கல ரொம்ப டிலே பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே இன்னும் வந்து எப்போ அப்படின்னு பிப்ரவரியில் தான் வருமா வந்துங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான குரூப் 4 தேர்வு, அதாவது அதுவும் நவம்பர் மாதம் வைக்கிறாங்க. அது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2024 போகிறது. ஸோ அது ரிசல்ட்டு போட்டு அவங்க வேலையில் உட்காரதுக்கு 2025 கூட ஆச்சரியப்பட்டு கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் போராடணும், வேலை அதுக்கு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு பெறதுக்கு 5-10 வருஷம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையே இதிலே முடிஞ்சிட்டு போயிருக்கும் போட்டித் தேர்வர்கள் மத்தியில். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ என்ன அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையா அப்படிங்கிற கேள்வியும் நம்மகிட்ட வருது. ஏன்னா 2023 வச்சாங்க, அடுத்த எக்ஸாம் 2024 போயிடுச்சு. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக அப்படிங்கிற கேள்வியும் நம்மகிட்ட வருது. ஸோ நிறைய காலிப்படங்கள் இருக்குது. சரிங்களா? காலிப்படங்கள் இருக்குது. அரசு தான் வந்து இது வந்து இப்போ பெருவாரி இளைஞர்களின் கோரிக்கையும் இதுவாக தான் இருக்கும். சரிங்களா? அரசு ஊழியர்களும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அரசு துறைகளில் தனியார் மயக்கும் அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டும். உள்ளாட்சி மன்றங்களில் தூய்மை பணியாளருக்கு அவுட் சோர்சிங் வாயிலாக நியமனம் செய்வது சமூக நீதிக்கு எதிரானது. இவற்றை வலியுறுத்தி பிப்ரவரி 10 தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அரசு ஊழியர்களின் ஊர்வலம் நடக்க உள்ளது. இதற்கு பலன் இல்லையெனில் மார்ச் 28 தமிழகத்தில் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம், பின்னர் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேவேளை ஜாக்டோ ஜியோ சார்பிலும் பிப்ரவரி 19 ஆயத்த மாநாடு, மார்ச் 5 உண்ணாவிரதம், மார்ச் 24 கோரிக்கை ஏந்து 20,000 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும். இதற்கும் அரசு செவிசாய்க்கிய விடில் ஒட்டுமொத்தமாக வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளோம் என்று அவர் கூறினார் அப்படின்ட்டு இன்றைய செய்தியை போட்டிருக்காங்க. தமிழக அரசு ஊழியர் சங்க மாநில பொதுச் செயலர் செல்வம் கூறியதாவது பத்திரிகை செய்தியில் வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ போட்டித் தேர்வுகள் வந்து நம்மளை போன்ற போட்டித் தேர்வுகள் வந்து கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலிப்பிடங்கள் இருக்குது. அதற்கு வந்து முறையான அறிவிப்பு வெளியிடணும். அது நிறைய அரசியல் தலைவர்களும் சொல்லியிருந்தாங்க. அது குரூப் 4 எக்ஸாம் வந்து 2023 வந்து நடத்தி முடிக்கணுங்கிறது நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 வேகன்சி காலிப்படங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து என்னாச்சு, அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியலை. ஏன்னா 2020 அப்ளை பண்ணவங்களுக்கு
டிஎன்இபி நடத்தாது, டிஎன்பிசி தான் நடத்துன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு பணம் கூட இன்னும் ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு என்ன ஒரு இது ஒரு செய்தி கூட இன்னும் தெரிவிக்காமல் தான் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் இதே போல் அப்டேட்டுக்கு. நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.